நம்ம இப்போ ஒரு ஸ்கூட்டர் என்ஜின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹெட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரை பற்றி பேசினால் கூட பொதுவாகவே டூ வீலர் கார் எல்லா வாகனங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த என்ஜின் ஹெட்டில் வால்வு தேஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வால்வு மாற்றுறோம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம கூட நிறைய வருடங்களாக இந்த லைனில் இருக்கோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த இன்லெட் வால்வு தான் இது போல் கத்தி மாதிரி தேஞ்சு போயிடும். இந்த வால்வு இந்த ஹெட்லேருந்து அவுத்தது. ஆனால் எக்ஸாஸ்ட் வால்வு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தேயாது. இது என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஏர் ஃபியூயல் மிக்சர், எல்லா வாகனங்கள்லேயும் காற்றும் பெட்ரோலும் கலந்த கலவை பார்த்திங்கன்னா கார்புரேட்டர் வழியாக இப்படி இருக்கும் என்ஜின் ஹெட்டில். அப்படி இருக்கும்பொழுது கார்புரேட்டர் வழியாக இன்லெட் மேனிஃபோல்டு, இந்த மேனிஃபோல்டை இந்த பக்கம் மாட்டியிருக்காங்க, இது வழியாக தான் காற்று உள்ளே வந்து, காற்று பெட்ரோல் கலந்த கலவை உள்ளே வந்து, இது கம்பஷன் சாம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பெட்ரோலும் காற்றும் கலந்த எரிபொருள் வந்து எரியக்கூடிய இடம் இந்த கம்பஷன் சாம்பரில் எரியுது. அப்போ உள்ளே வரக்கூடிய வழி இது தான். உள்ளே வரக்கூடிய ஏர் ஃபியூயல் மிக்சர், பெட்ரோலும் காற்றும் கலந்த கலவை பார்த்திங்கன்னா பெட்ரோல் கூட இருக்கிறதுனால அதனுடைய டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். அப்போ இது வழியாக வரக்கூடிய காற்று இந்த கேப்பில் வருது. அப்படி இந்த கேப்பில் வரும்போது இந்த காற்றும் பெட்ரோலும் கலந்த கலவையில் இருக்கக்கூடிய தூசி முக்கியமான விஷயத்துக்கு வரும். நிறையா பேர் ஏர் ஃபில்டரை பார்க்குறதே இல்லை, ஏர் ஃபில்டரை அவுத்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாதுங்கிற ரேஞ்சு தான் ஓடிட்டுருக்கு. அந்த ஏர் ஃபில்டரை அவுத்து பார்த்தோம்னா பாதி வண்டியில் அந்த ஸ்பாஞ்சு டைப்பாக இருந்தால் ஸ்பாஞ்சு இருக்காது, பேப்பர் டைப்பாக இருந்தால் பேப்பர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படி அந்த ஏர் ஃபில்டர் வழியாக வரக்கூடிய மைக்ரோ டஸ்ட் பார்ட்டிகிள், டஸ்ட்டுனால் நீங்கள் உங்களுக்கு பெரிய மண் தான் வரணும்லாம் இல்லை. இப்போ நம்ம கையில் எடுக்கிறோம், இதில் பார்த்திங்கன்னா கையில் எதுவும் புலப்படலை, கையால் இதை வந்து பிடித்து எடுக்க முடியல. ஆனால் மைக்ரோ டஸ்ட், இந்த மாதிரியான மைக்ரோ டஸ்டெல்லாம் இன்லெட் வழியாக இந்த வால்வை அட்டாக் பண்ணுது. இந்த வழியாகத்தான் வெளியில் வருது, இந்த வழியாக தான் வெளியில் வருதுன்னா கம்பஷன் சாம்பருக்கு உள்புறம் வருது. அப்படி வரும்பொழுது ஒரு உராய்வு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எறும்பு ஊற ஊற அது ஒரு பேசேஜ் ஆகிடும். எறும்பு போயிட்டுருக்கிற வழி பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜாக தெரியும். அதுபோல் ஒரு குறைந்தபட்ச மைக்ரோ டஸ்ட் பார்ட்டிகல் ரெகுலராக இதில் வந்துட்டுருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 40,000 கிலோமீட்டர் அல்லது 50,000 கிலோமீட்டர் இது போன்ற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த இன்லெட் வால்வ் மட்டும் இது மாதிரி தேஞ்சிருது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இன்லெட் வால்வ் இப்போ காட்டுறோம், இவ்வளவு தேஞ்சிருக்கு, இது மாதிரி தேஞ்சிருது. சரி, இதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாதா? கண்டிப்பாக தடுக்க முடியாது. இந்த வால்வெல்லாம் பார்த்திங்கன்னா நைக்ரோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலந்த நைக்ரோம், குரோமியம், டங்ஸ்டன் ஸ்டீல், கோபால்ட் குரோமியம், இது போல் பலவிதமான அதிகப்படியான வெப்பத்தை தாங்கக்கூடிய உலோகத்தில் செய்தால் கூட, அதிகப்படியான கடினமான உலோகமாக இருந்தால் கூட, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் தொடர்ந்து இது வழியாக ஒரு டஸ்ட் போயிட்டே இருக்கும்பொழுது கண்டிப்பாக இன்லெட் வால்வு தேஞ்சு போயிடும். இதை நம்ம எப்படி அவாய்டே பண்ண முடியாது, ஆனால் எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு சர்வீஸும் வந்து ஏர் ஃபில்டரை பிரித்து செக் பண்ணுங்கள். ஒரு ஏர் ஃபில்டரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஏர் ஃபில்டர் வந்து எத்தனை கிலோமீட்டரில் க்ளீன் பண்ணுறதுனா நிறையா நண்பர்கள் கேட்பாங்க. அவங்க ஓட்டக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து ஏர் ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணணும். என்ன ஓட்டக்கூடிய சூழ்நிலைனா, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தூசி டஸ்ட் இல்லாத ரோட்டில் ஓட்டுவாங்க, இன்டீரியர் வில்லேஜ் சைடு ரோட்டில் ஓட்டுவாங்க, பெரும்பாலும் தூசி இருக்காது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் கூட அந்த ஏர் ஃபில்டரை வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனால் நகர்ப்புறங்களில் ஓட்டுறவங்க, பைபாஸில் ஓட்டுறவங்க, லாரி ஆடு இருக்கக்கூடிய ஏரியாவில் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்நேரமும் டஸ்ட்டு வந்து, ஏகப்பட்ட டஸ்ட்டு வந்து இருக்கும், அட்மாஸ்பியர்லே வந்து காற்றுலேயே நிறைய டஸ்ட் கலந்துருக்கும். அந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கிறவங்க ஏர் ஃபில்டரை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2,000-3,000 கிலோமீட்டர் ஒவ்வொரு சர்வீஸ்லேயுமே க்ளீன் பண்ணுறது, செக் பண்ணிவிட்டு தேவைன்னா மாற்றுறது, இது மாதிரி இதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்லெட் வால்வுடைய ஆயுட்காலத்தை அதிகபட்சமாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மாதங்களில் பிரிக்கிறாங்க, அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கலாம், புது சிலிண்டர் கூட மாற்றிருக்கோம்.
அப்போ அந்த 20,000 கிலோமீட்டரில் வால்வ் இந்த மாதிரி தேயுது அப்படின்னா கண்டிப்பாக இது ஏர் ஃபில்டர் பராமரிக்காத தான் காரணம். அப்போ நம்ம ஏர் ஃபில்டர்லாம் முறையாக பராமரித்து சரியாக வந்து வாகனத்தை பராமரிக்கும் போது இந்த வால்வுடைய லைஃப் ஒரு 70,000 கிலோமீட்டர் அல்லது சில வாகனங்களில் ஒரு சில வண்டி பார்த்திங்கன்னா 100,000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இந்த இன்லெட் வால்வு ஓடுது. அதனால் கண்டிப்பாக ஏர் ஃபில்டரை பாருங்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இன்லெட் வால்வு மட்டும் தேஞ்சு போது எக்ஸாஸ்ட் வால்வு தேயிறதே இல்லை அப்படின்னு. இப்போ கையில் காட்டக்கூடியது எக்ஸாஸ்ட் வால்வு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் வால்வு அதனுடைய ஆயுட்காலம் முழுவதுமே தேயிறதில்லை. இங்கே பார்த்தா தெரியும், மார்க் பண்ணுறோம் இப்போ. ஆனால் நம்ம இன்லெட் வால்வு மாற்றும்போது செட்டாக மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை மாற்றுறோம். இது என்ன காரணத்தினால இது தேயிறதில்லை அப்படின்னா, கம்பஷன் முடிந்ததுக்கு அப்புறமாக பவர் ஸ்ட்ரோக் முடிந்ததுக்கு அப்புறமாக எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் தான் இந்த வால்வு வேலை செய்யுது. அப்படி எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் இது வழியாக செல்லக்கூடிய எரிந்த காற்று, இன்ஜினுக்குள்ளே எரிந்த காற்று ஒரு சூடான நிலைமையில் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள்லாம் சாம்பலாக தான் போகுது. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த கார்பன் கறி படிஞ்சிருக்கிறது தெரியும். அப்படி இந்த சாம்பலாக போகும்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட்டும் எரிஞ்சு சாம்பலாக தான் வெளியில் போகுது. அப்படி சாம்பலாக வெளியில் செல்லக்கூடிய அந்த காற்று, அதில் இருக்கக்கூடிய கார்பன் பார்ட்டிகளோ அல்லது சாம்பலோ இந்த வால்வில் தேய்மானத்தை ஏற்படுத்த முடியலை அப்படிங்கிறது தான் இயல்பு. இந்த வால்வில் தேய்மானத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால தான் அதனுடைய ஆயுட்காலத்துக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வு தேயிறதில்லை. இந்த தகவல் தொகுப்பு உங்களுக்கு ஒரு பயனுள்ள தொகுப்பாக இருக்கும். இந்த வால்வு ஏன் தேஞ்சு போகுது, பற்ற வேலை என்ன பண்ணுறாங்க, பற்றையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வால்வு உட்காரக்கூடிய இடம் அதை வந்து வால்வு சீட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து வால்வ் கிரைண்டிங் பேஸ்ட் போட்டு, அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக பேஸ்ட் இருக்குது, அதை போட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க. இந்த புதிய வால்வு இதில் கரெக்டாக சீட்டிங் ஆகி ஏர் லீக்கேஜ் இல்லாத அளவுக்கு இதை சீட்டிங் பண்ணுவாங்க. சீட்டிங் பண்ணிவிட்டு இந்த பகுதியில் உள்ளே வரக்கூடிய ஆயில் சீல், இப்போ இங்கேருந்து பார்த்தா பச்சை கலரில் தெரிகிறது ஆயில் சீல். இந்த ஸ்ப்ரிங் உள்ள உள்பகுதியில் ஒரு பச்சை கலரில் தெரிகிறது ஆயில் சீல். ஆயில் சீல், புது ஆயில் சீல் போட்டுட்டு மேலே இது மேலே லாக் போட்டுருவாங்க. இதுதான் வந்து ஹெட்டில் வந்து லேத் ஒர்க்கு. உள்ள தேவை இந்த வால்வு ஓடக்கூடிய பகுதி, இந்த வால்வுடைய ஸ்டெம் ஓடக்கூடிய பகுதி தேஞ்சு போச்சு அப்படின்னா தேவைன்னா வால்வு கைடு மாற்றுவாங்க. இதுதான் ஒரு ஹெட்டில் செய்யக்கூடிய லேத் ஒர்க். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள தொகுப்பாக இருக்கும். உங்கள் நண்பர்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா, 11th Gear தமிழ் மோட்டார் சேனலுக்காக. சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குவோம். நன்றி, பாய்.